ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீரியஸான ஒரு கண்டிஷனுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சிஜி பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோட டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னோடய பிரதரோட டேங்க் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களில் நிறையா பேருக்கு வந்து அந்த டேங்கோட ஒரு ஃபேவரட் டேங்காகவே இருந்திருக்கும். வெல் இன்றைக்கி வந்து அந்த டேங்கோட டேங்கில் இருக்க ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாடியிலேருந்து ஒரே ஒரு ஃபங்கல் டிசீஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து அது ஸ்டார்ட் ஆனது வந்து அதோடய கண்ணில். ஸோ கண்ணில் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, கண்ணில் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து அது பாடி ஃபுல்லாகவே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபீடிங் எடுக்கிறதையும் ஒரு 1 வீக்காக வந்து அது ஃபீடிங் எடுக்கலை. அதோடய பாடி ஷேப் மாறிடுச்சு. ஸோ ஸ்விம்மிங்கை வந்து அது ஸ்விம் பண்ணுற விதம் வந்து மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஏன் நடந்துச்சு அண்டு எப்போ எதனால் நடந்துச்சு அந்த அதை நான் வந்து எப்படி க்யூர் பண்ணேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபிஷ்ஷை வந்து கேர் பண்ணுறது அண்ட் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை லைஃப் லாங் எப்படி நீங்கள் வச்சு வளர்க்குன்றதை பற்றி நம்ம வந்து நிறையவே வந்து பேசுவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு என்னோடய பிரதரோட ஃபிஷ்ஷை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து அது வந்து என்ன ஒரு ஸ்டேஜில் இருக்குது, ஐ மீன் இப்போ வந்து க்யூர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி க்யூர் பண்ணுறது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோடய கண் வந்து எந்தளவுக்கு மோசமாக இருக்குது அண்ட் அதோடய பாடி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லீன் ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு, ரொம்பவே ஒல்லியாக ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. ஐ மீன் இந்த ஃபீடிங் வந்து ஒரு 1 வீக்காக கண்டினியூஸாக எடுக்காமல் இருந்ததுனால ஃபிஷ் வந்து ரொம்பவே ஒல்லியாகிடுச்சு. அண்டு ஃபீடிங் எடுக்காமல் மட்டும் இருந்ததுக்காகவும் ஐ மீன் ஃபீடிங் எடுக்காமல் இருந்ததுக்காக மட்டும் அது உடம்பு வந்து ஒல்லியாகலை. இந்த டிசீஸ்னாலேருந்தால் அது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்குது, ஒல்லியாக இருக்குது. அண்ட் இது வந்து டிசீஸ்னு வந்து என் டிசீஸ்னு வந்து இதை வந்து லிஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா டிசீஸ்னால் ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கணும். இதுக்கு வந்து டிசீஸ்க்கு வந்து எனக்கு வந்து என்ன பேர் இருக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் ரீசன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோட இந்த ஃபுட்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதுக்கு இதோட ரீசன் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபிஷ்ஷு வந்து எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்விம் பண்ணுது ஃபிஷ்ஷு. அண்ட் அதோடய கில்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷாக வந்து ஐ மீன் லைட் லவ்மா லைட் பிங்க் கலரில் வந்து கில்ஸில் அங்கங்கே ஒரு ஸ்டைப் மாதிரி இருக்குது. அண்ட் கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் அண்ட் க்ளௌடியாக இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது, அட் த சேம் டைம் வந்து கண் கொஞ்சம் ரெட்டாகவே உங்களுக்கு தெரியுது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ரொம்ப க்ளௌடியாக இருக்குது, அட் த சேம் டைம் வந்து ரெட்டாக இருக்குது கண். அண்ட் அதோடய ஹெட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கல் டிசீஸ் மாதிரி வந்திருக்குது. அண்ட் ஃபிஷ்ஷோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆன மாதிரியே எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ ஃபிஷ்ஷோட சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆன மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பிளைண்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது. நாம் வந்து ஐ மீன் இந்த கிட்ட அதோட ஃபேஸ் கிட்ட போய் கையை வச்சா அது பயப்படாமல் அப்படியே இருக்குது. ஃபீடிங் போட்டால் வந்து ஃபீடிங்கை வந்து எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி கண்ணு தெரியாத மாதிரியே சம்டைம்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிச்சு ஃபிஷ்ஷு ஸ்டார்டிங்கில். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து கொஞ்சம் மோசமான கண்டிஷன் இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி. ஸோ வாட்டர் குவாலிட்டினா அவன் மெயின்டைன் பண்ணுற வாட்டர் குவாலிட்டி இல்லை. நான் வந்து சொல்கிறது என்னென்னா அவன் டேங்க்கில் ஆட் பண்ணான் பார்த்தீங்களா, ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ண ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஆட் பண்ணல. வெல் அந்த வாட்டரில் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரின். ஸோ குளோரின் வந்து அந்த நான் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து அதிகமாக வந்து ஆட் ஆகிருக்குது. வெல் என்னோடய பிரதர் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தார்னா கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தார்.
ஸோ எப்போவுமே வந்து நான் வந்து சொல்கிறேன், எப்போவுமே நான் உங்களுக்கும் நான் இருந்து சொல்கிறேன், உங்கள் ஃபிஷ்ஷுக்கு இது வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்கான்னா, இப்போ நம்ம அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவில் வந்து பைப் போடுறதும் சரி, ஸோ வந்து ரொம்பவே வந்து குளோரின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு 10 ரூபா தண்ணி வைப்பாங்க. ஸோ அவங்க ஏரியாவில் கிடைக்கிற ஒரு நல்ல தண்ணி வச்சுக்கலாம், ஒரு ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ அந்த தண்ணியை வந்து வாங்கி தான் அவன் டேங்க் வந்து யூஸ் பண்ணுவான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் டேங்க்கில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரல் வச்சு அந்த தண்ணியை வந்து நல்லா ஒரு 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு நான் அவனுக்கு நான் என்னோடய பிரதருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். பட் ஆனால் என்னோடய பிரதர் வந்து அதை எந்தளவுக்கு பண்ணான்னு தெரியல. பட் ஆனால் டேங்க்கில் வந்து குளோரின் வந்து அதிகமானதால் தான் அதோட ஃபிஷ்ஷோட பாடியில் இருந்த மியூக்கஸ்லாம் வந்து கொஞ்சம் மியூக்கஸ் வந்து ஃபங்கல் மாதிரி வந்து கிரியேட் ஆரம்பிச்சிச்சு. நான் மியூக்கஸ்ன்றது எதை சொல்கிறேன்னா, அவங்க ஃபிஷ் மேலே வந்து ஒரு பலவல்பத்தன்மை இருக்குல்ல, ஸோ அது வந்து என்னாச்சுன்னா ஒரு ஃபங்கல் டிசீஸ் மாதிரி ஆரம்பிச்சிச்சு அந்த குளோரினால். அண்ட் அது வந்து கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா க்ளௌடியாக மாற ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணாமல் வச்சு டைரெக்டாக வந்து டேங்க்கில் ஆட் பண்ணது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஓகே கைஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து நல்லா குவாரண்டைன் பண்ணி, அண்டு 2 வீக்ஸ் வந்து நல்லா மெடிக்கேஷன் எல்லாத்தையும் பண்ணி ஃபைனலாக க்யூர் ஆனதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதோடய கில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதோடய கண் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ லிட்ரலி ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது ஃபிஷ்ஷில். அண்ட் இந்த சேஞ்ச் வர்றதுக்காக நான் வந்து என்னென்ன பண்ணேன்னு நான் உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். வெல், ஃபஸ்ட்டு வந்து அந்த 50% வாட்டர்லேயே வச்சு டேங்க் வந்து மெயின்டைன் ரன் பண்ணேன். அண்ட் ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா வாட்டர், ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குளோரினு. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா கிரவுண்ட் வாட்டர் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஐ மீன் கிணத்து தண்ணி, வெல் வாட்டர். கிணத்து தண்ணியை வந்து நாங்கள் வந்து இந்த டேங்க்குக்கு வந்து நாங்கள் யூஸ் வாட்டர் சேஞ்சுக்காக யூஸ் பண்ணோம். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்பாட் டிசீஸ்க்கான மெடிசன் வந்து நாங்கள் ஆட் பண்ணோம். ஸோ ஒயிட் ஸ்பாட் டிசீஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் நிறையா மெடிசன் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராண்ட்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராண்ட் வந்து அஃபோர்டபுளோ ஸோ அந்த ப்ராண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒயிட் ஸ்பாட் டிசீஸுக்கான மெடிசன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் 3 டேஸ் ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். அண்ட் டெம்பரேச்சர் வந்து 32 வச்சு மெயின்டைன் பண்ணோம். வெல், அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ் இப்போ வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு. அண்ட் ஃபீடிங்கும் இப்போ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீடிங்கே எடுக்காமல் இருந்ததுக்கு, ஐ மீன் நம்ம வந்து ஒரு ஃபீடு போட்டால் அந்த ஃபீடு பக்கம் அந்த ஃபீடு வந்துச்சா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு அது பாட்டுக்கு நின்றுட்டுருக்கோம், ஒரு மாதிரி பிளைண்ட் மாதிரி. வெல், இப்போ வந்து கொஞ்சம் வந்து ரியாக்ட் பண்ணுது ஃபிஷ்ஷு. ஸோ ஓகே தான் இப்போ. வெல், இன்னும் ஒரு 2 வாட்டர் சேஞ்ச் வந்து அந்த மாதிரி பண்ணோன்னா ஃபிஷ்ஷு வந்து ஃபீடிங்கும் பழையபடி நார்மலாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் ஃபிஷ்ஷோட ஹெல்த்துக்கு வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி ஓகே. ஃபிஷ் வந்து நல்லாவே இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஃபீட் எடுக்குது ஃபிஷ்ஷு. வெல், கூட சீக்கிரத்தில் ஃபிஷ்ஷை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு அப்டேட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். வெல், இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் சொல்லி தான் தெரியும் இல்லை, ஃபிஷ்ஷு வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஃபுட்டேஜில் எப்படி இருந்துச்சு, அண்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபுட்டேஜில் வந்து ஃபிஷ் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து க்யூர் ஆகிடுச்சு. பேலன்ஸ் அந்த 20% வந்து நான் எதை சொல்கிறேன்னா ஃபீடிங். ஸோ ஃபீடிங் கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபிஷ் வந்து 100% வந்து க்யூர் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து பண்ணுற நம்ம வந்து நம்மளோட லேசினஸ்னால் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து உண்டாக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஸோ ஃபிஷ்ஷு இது ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெல், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு எனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கறனாலும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் பாய்.